எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டோட நெஞ்சு எலும்பு சூப்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டு நெஞ்சு எலும்பு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுடுங்க. ஆட்டோட நெஞ்சு எலும்பு எடுத்துருக்கேன், 100 கிராமு. இதை நான் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு சூப்பு செய்யறதுக்காக 100 கிராம் வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கலாம். 3 பேர் சூப்புக்கு நான் ஒரு 400 கிராம் தண்ணி வைக்க போகிறேன். எதுக்காக வந்து நான் நெஞ்சு எலும்பு எடுத்துருக்கேன்னா, நெஞ்சு எலும்பில் சூப் வச்சு குடித்தா இதயம் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, மார்பு வலி இருக்கிறவங்களுக்கு, சளி பிடிச்சா ஒரு மாதிரி நோயாளி மாதிரி இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த நெஞ்சு எலும்பு எடுத்து சூப் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா சீக்கிரமாக பலப்படும், நல்லா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த ஆட்டோட நெஞ்சு எலும்பில் சூப் வச்சு சாப்பிடுங்க. நான் அதுக்காக தான் நெஞ்சு எலும்பு எடுத்துட்டு செய்கிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் வரட்டும், நல்லா வேகணும். அப்போ தான் அந்த நெஞ்சு எலும்போட மட்டன்லேருந்து அந்த ஜூஸ் நல்லா வெளியே வரும். சூப் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த மட்டனோட ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக மனமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 7-8 விசில் வச்சுக்கிறேன். மட்டன் 8 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சூப்புக்கு ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், மிளகு பூண்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த விழுதை வந்து இப்போ மட்டனில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மட்டன் கொதி வரும்போது பாருங்கள், நம்ம வந்து மிளகு பூண்டும் அரைச்சி போட்டது, அதனுடைய மனம் வந்து அப்படி சூப்போட மனமும் அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நெஞ்சு எலும்பு ரசம் கூட வைக்கலாம் இதில், அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆட்டோட நெல்லி எலும்பில் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இது இறக்கி ஒரு பக்கமாக வச்சிடலாம். சூப்புக்கு தாளிச்சு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதுக்கு 1 துண்டு பட்டை, கிராம்பு 3, சோம்பு 1/2 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து சூப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டோட நெஞ்சு எலும்பு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மனமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப சக்தி கொடுக்கும். கை கால் முட்டிலாம் வலிக்கிறவங்க வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.